எத்தனை பேர் வந்திருந்தாலும் நாம செட்டப் பண்ணிருக்கிற ஆளை தான் செலக்ட் பண்ணணும். Actually, interview is an interview. When you are doing an interview... Hey! Where are you from? Alana, why are you from? I'm going to interview. Sir, you're going to go. What? இருக்க வேண்டியதில்லையே. என்ன சொல்ற? கீழே பாரு. இப்ப போன டிரைவர் போட்டுக்கிட்டு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கான். இவன் என்ன பண்றது? சரி, இவனை டேபிளுக்கு பின்னாடி உட்கார வச்சு இப்போதைக்கு பிரச்சனையை மூடி மறைச்சிருவான். டேய் சே, போ அப்படி. ஓகே, உட்கார். நான் சொல்ற வரைக்கும் எந்திரிச்ச காலை பிடிச்சி தரையில் அடிச்சிருவேன். டெலிபோன் வந்தா அட்டன் பண்ணு. ஹலோ, டேய் நான் அடிச்சேன்டா. ஓ நான்சன். ஒருத்தரே உள்ள அனுப்பு. குட் மார்னிங் சார். பேர் என்ன? அறிவழகா. ஒன்னு கேக்குறடா, உன் பேர் என்ன? மண்டார் கோயிலி சார். சுத்த கர்நாடகமா இருக்க. இல்ல சார், நான் தமிழ்நாடு தான். நான் பேரை சொன்னேன். பேர் பிடிக்கலையா? நோ. வெளிய அனுப்பு. குட் மார்னிங் சார். என்ன படிச்சிருக்கமா? எம்பிஏ. பிஏ வேலைக்கு எம்பிஏ வரைக்கும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. நோ நோ. நீ வெளியில போமா சார். ஐ சே யூ கம் அவுட். கெட் அவுட். எந்த தகுதி இல்லாத இவளுக்கு எந்த மடையண்டா வேலை கொடுப்பாங்க? நம்ம செலக்ட் பண்ண பொண்ணு குளிச்சு பளிச்சுன்னு வந்ததுல குத்து மதிப்பு அடையாளம் தெரியல. சொல்லி கொடுத்தாலும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கல. இருக்கு சார். சீட்ல உட்காந்த உடனே சீட் அடிச்சு சில்மிஷம் பண்ண சின்னாபின்னம் ஆயிடுவேன். பேர் என்ன? பப்பி சார். வாள சுருட்டிக்கிட்டு வா. எஸ், லெட் அஸ் மீட் எம்டி. ஐயா, உங்களுக்கு பிஏவா இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கோம். பேர் பப்பி, அம்மா பேர் ரோசி. இவங்க தான் நீங்க செலக்ட் பண்ண பிஏவா? இதுக்கு இவ்வளவு நேரமா? மிஸ் பப்பி, உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்களே தப்பு இல்லாம அடிச்சிட்டு பாக்கலாம். உடனே கொண்டு வரேன். நோ 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 நோ, நாட் நவ. லஞ்சுக்கு அப்புறமா கொண்டு வாங்க. டேய், எனக்கு பசிக்குதுடா, சாப்பிட விடுங்க. போங்க, நீங்க சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வாங்க வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் எம்டி. ஏமா, இது என்ன ரேஷன் கடையா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போமா, இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. நீ வா, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணு. தமிழ்ல பேசுங்க சார், ஒண்ணும் புரியல. நல்லா மூச்சு எடுத்து விடுப்பா. வாழ்த்துக்கள் ராஜாராமா, மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்க. ஆமா, யார் இந்த பொண்ணு? வேலை கேட்டு வந்தா. வேலை இல்லங்கிற ஆத்திரத்துல ஐயாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா? நல்ல வேலை, தக்க சமயத்துல நீங்க வந்து ஐயாவோட உயிரை காப்பாத்திட்டீங்க டாக்டர். நான் காப்பாத்தலப்பா, இந்த பொண்ணு தான் காப்பாத்திட்டு. ஐயா, லேடி டாக்டர். அப்ப பீஸ் அவங்க கிட்ட கொடுத்தலாமா டாக்டர்? டேய் ராஜாராமா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ திருட்டுத்தனமா தின்ன சிக்கன் பீஸு உன் மூச்சு குழாயில சிக்கிருச்சு. அத ஹேம்லிக் மெனுவர் முறையில இவ எடுத்திருக்கா. என்னன்னு கேக்குறியா? நம்ம ஊர்ல பாட்டி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, தொண்டையில ஏதாவது சிக்கிருச்சுன்னா இங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்துனா வெளியே வந்துருன்னு. அந்த மாதிரி இவ எடுத்திருக்கா. ஆமா, இந்த டெக்னிக்கை எங்கம்மா கத்துக்கிட்ட? இன்டர்நெட்ல சார். வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ். உயிரையே காப்பாத்திருக்கா, வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? அஞ்சோ பத்தோ கொடுப்போம். நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பேலன்ஸா பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டோம். என்ன டாய், அதுக்காக என்ன பிஏ வேலை கொடுத்து பக்கத்துல வச்சுக்க முடியும்? வச்சுக்கிட்டா என்ன தப்புன்ற? ஐயோ, ஏற்கனவே ஒருத்திய பிஏவா அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சே. யாரு அந்த குள்ளச்சியா? பாதிலே அவ பேப்பரை போட்டு ஓடிட்டா. பாத்தீங்களா, நீங்க செலக்ட் பண்ணால. போங்கடா போங்கடா போங்க போங்க. நானு ஏ போடா. சரி, அந்த ஃபைல கொடு. ராஜாராமா, ஃபைல்லாம் வை. மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா இந்த பொண்ணு புத்திசாலின்னு? அம்மா, நான் சொல்றேன், யூ ஆர் அப்பாயிண்டட். ஒரே ஒரு விஷயமா, இவனை பத்திரமா பாத்துக்க, அவங்கள்ட்ட பத்திரமா இருந்துக்க. நான் வரேன்டா, டேக் கேர். தேங்க்யூ சார்.
எங்கம்மா தங்கி இருக்க? இப்போதைக்கு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கி. நோ யூ டோன்ட் திங்க். ரூம் காலி பண்ணிட்டு உன் லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு என் எஸ்டேட்டுக்கு வந்துரு. ஓகே சார். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.